காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய ஃபஸ்ட்டு யோசனையே இன்னைக்கு டிஃபனுக்கு என்ன சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, இது கருப்பு உளுந்து இல்லாட்டி வெள்ளை உளுந்து, தூள் எடுத்த உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளிக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து உளுத்த பருப்பும் கடலைப்பருப்பும் வறுபட்டுருச்சு. இந்த டைமில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் கொத்தமல்லி வதங்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறமா வந்து துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பும் சேர்த்துட்டு நம்ம மிக்சிலேயோ இல்லை அம்மி ஆட்டோ வரல் எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆட்டோ வரலில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த சட்னி வந்து இட்லி தோசை அது மட்டும் இல்லை, சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லாவே அரைப்பட்டுச்சு பாருங்கள். இப்போ வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு உளுத்த பருப்பு, கருவேப்பில, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துட வேண்டியதுதான். கெட்டி சட்னியாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை தண்ணி கலந்துட்டு அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கெட்டி சட்னியாக தான் எடுத்திருக்கேன். கூடவே சாம்பார், சுட சுட இட்லி எல்லாமே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.